கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில், இயேசுவின் இளைப்பாறுதல் ஊழியத்தின் சார்பாக உங்களை இந்த தொலைக்காட்சி மூலமாக சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். நாளிலும் உயிர்த்தெழுந்த இந்த நாளை உலக நாடுகள் எங்கும் கொண்டாடி கொண்டிருக்கும் பொழுது, இயேசு கிறிஸ்து அங்கு இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார், சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார் என்று மத்தேயு 28:6 சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். அப்போ அவருடைய சீசர்களுக்கு அவருடைய மரணத்தை குறித்து சொல்லும் பொழுது சீசர்கள் அதை அறிந்து கொள்ளவில்லை, புரிந்து கொள்ளவும் இல்லை. ஆனால் அவர் என்ன சொன்னாரோ, அவர் மறித்த பிறகு, அவர் உயிர்த்தெழுந்த பிறகுதான் அவர் சொன்னவுடைய வார்த்தையினுடைய அர்த்தத்தை அவர்கள் புரிந்து கொண்டார்கள். இன்றைக்கு இயேசு கிறிஸ்து எதற்காக சிலுவையிலே மரித்தார் என்பதை அறியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற கிறிஸ்துவ ஜனங்கள் இன்னும் அதை உணராமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவர் எதற்காக மரித்தார், எதற்காக கல்வன் நடுவிலே சிலுவையிலே அவர் தொங்கினார் என்று நாம் பார்த்தோமானால், பல விதமான நெருக்கங்கள் மத்தியிலும் அவர் அந்த ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாய் ஏசாயா 53 சொன்ன வார்த்தைகள் எல்லாம் நிறைவேற்ற ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாய் சொல்லப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் நிறைவேற்றப்படும் அளவுக்கு அவர் முழுமையாக தன்னை ஒப்பு கொடுத்ததை அங்கே பார்க்கிறோம். அவர் அந்த மரணத்தை அந்த சிலுவையிலே முழுமையாக ஒப்பு கொடுத்ததின் நிமித்தமாய் அந்த மகிமையான இடத்திலே அவர் உயர்த்தப்பட்டிருந்தார். பாருங்கள், அவர் அந்த சிலுவையை நோக்கி அனுதினமும் நாம் வழி நடக்கும் படும் பொழுது அந்த வழி நடத்துதல் தான் நம்மை பரலோக ராஜ்யத்துக்குள்ளாக பிரவேசிக்க முடியும். அப்போ அந்த பரலோக ராஜ்யத்தினுடைய திறவுகோள் எங்கே இருக்கிறது என்றால், இயேசு கிறிஸ்து நமக்காக காட்டின அந்த வழியில் நடக்கும் பொழுது தான் அங்கே பரலோக ராஜ்யத்தினுடைய கதவுகள் திறக்கப்படும். நாம் அதை மனம் திரும்பி தேவனுடைய வார்த்தையை ஏற்று அதன்படி நாம் நடக்கும் பொழுது, அவர் சிலுவையிலே பட்ட பாடுகளை அனுதினமும் தியானிக்கும் பொழுது, அவர் பட்ட காயங்களை உணர்வுள்ள ஒரு ஆத்மாவாய் அதை உணரும் பொழுது தான் நாம் அவருடைய வழிகளிலே நடக்க முடியும். நானே வழியும் சத்தியம் ஜீவனுமாக இருக்கிறேன்னு சொன்ன தேவன், அந்த சத்தியத்தை நாம் பின்பற்றும் பொழுது தான் அந்த பரலோக ராஜ்யத்துக்குள் நாம் பிரவேசிக்க முடியும். அப்பொழுது தான் அந்த கதவு திறக்கப்படும். அவர் இங்கே இல்லை, சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார், பரலோக ராஜ்யத்திலே காத்து கொண்டிருக்கிறார் மீண்டும் வந்து நம்மை அழைத்து செல்வதற்கு. அதற்கு நாம் நீதி உள்ள வழிகளில் நடக்கும்படி நடத்தப்பட வேண்டும். நீதியினுடைய வழிகளில் நாம் நடக்கும் பொழுது தான் அந்த பரலோக ராஜ்யத்தினுடைய கதவுகள் திறக்கப்பட்டிருக்கும். அப்போ நாம் எதற்காக பிரயாசப்படுகிறோம், நாம் எங்கே குடியிருக்க போகிறோம், நம்முடைய நிரந்தரமான வாசல் எது, எந்த ஸ்தலத்தில் நிரந்தரமாய் வாழப்போகிறோம் என்பதெல்லாம் வேதத்தை வாசிக்கிறவர்களுக்கு அறிந்திருக்கிறார்கள். நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. அங்கிருந்து இரட்சகராக இயேசு கிறிஸ்து வருகைக்காய் நாம் காத்து கொண்டிருக்கிறோம். அப்போ அவர் வருவதற்கு முன்பாக நாம் ஆயத்தப்பட வேண்டும். அவர் உயிர்த்தெழுந்தார், அவர் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார், அவர் மீண்டும் வரப்போகிறார், அதுவும் அவர் சொல்லியிருக்கிறார். அப்போ அவர் வரும்பொழுது நாம் கைவிடப்படாதபடிக்கு இந்த உயர்த்தெழுந்த அந்த நாளிலும் அந்த அவருடைய அவர் நமக்கு தந்து போன அந்த ஆசீர்வாதம், அந்த வல்லமை, அந்த ஞானம் எல்லாம் சிலுவையிலே நாம் அறிந்திருக்கிறோம். சிலுவையிலே அவர் பட்ட பாடுகள் எல்லாமே நமக்கு உணர்வுள்ள ஒரு ஆத்மாவாய் நம்மை மாற்றி கொண்டிருக்கிறது. ஒருவேளை ஆத்மாக்குள் ஒரு பலனற்று போகும் பொழுதெல்லாம் அந்த சிலுவையை நோக்கி பார்க்கும் பொழுது நமக்குள்ளாக ஒரு விசுவாசம் உண்டாகிறது. அவர் பட்ட பாடுகளை எண்ணும் பொழுது நமக்காக அடிக்கப்பட்டாரே, நாம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக அடிக்கப்பட்டாரே என்று அந்த உணர்வு நமக்குள் வரும் பொழுது அவர் மேல் உள்ள அந்த அன்பை வெளிப்படுத்தப்படும். அந்த அன்பு நிமித்தமாய் அவர் மேல் வைத்திருக்கிற விசுவாசம் பெருகும். அந்த விசுவாசத்தினாலே நாம் அந்த பரலோக ராஜ் பிரவேசிக்கூடும். எனவே அந்த வாசல் திறக்கப்பட வேண்டுமானால் நாம் அவனவன் தன்னுடைய சிலுவையை தூக்கி கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ பாருங்க, நாம் உலக பிரகாரமான காரியங்களுக்காகவே ஓடிக்கொண்டிருந்தோமானால் நம்முடைய ரட்சிப்பு என்ன ஆகும், நம்முடைய ரட்சிப்பு எங்கிருந்து வரும் இல்லையா? சிலுவையிலிருந்து நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். சிலுவையிலே தன்னை அவர் ஒப்பு கொடுத்தது நிமித்தமாய் நாம் நமக்கு அந்த ஒரு கிருபையை நாம் பெற்றிருக்கிறோம். ரட்சிப்புங்கிற ஒரு கிருபை நாம் பெற்றிருக்கிறோம். அந்த கிருபை நிமித்தமாய் நாம் பரலோக ராஜ்யத்துக்குள்ளாக பிரவேசிக்க வேண்டும். அப்போ அனுதினமும் அவரை தியானிக்க வேண்டும், அவருடைய பாடுகளை எண்ண வேண்டும், அவர் சொன்ன வார்த்தைகளை ஏற்று அதன்படி நடக்க வேண்டும். அப்பொழுது நெருக்கமும் போராட்டங்களும் பாடுகளும் இருக்கும். ஆனாலும் கர்த்தர் அவர் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தது போல அவர் சொன்னபடியே வரப்போகிறார், சீக்கிரமாக வருகிறேன் என்று சொன்ன தேவன் வரும்பொழுது நாம் அவரோடு மர்வமாக ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்பதே. எனவே இந்த உயிர்த்தெழுந்த நாளிலே கர்த்தர் நம்மோடு பேசினதுபடி
அவர் வரும்பொழுது நாம் அவரோடு கூட எடுத்துக்கொள்ளுவதற்கு ஆயத்தப்பட வேண்டும் என்பதுதான். எனவே கர்த்தர் நிச்சயமாய் நாம் ஒவ்வொருவரையும் எடுத்து பயன்படுத்துவோருடைய வரியை வரைக்கும் அப்போ அதற்கு நாம் முழுமையாக ஒப்பு கொடுக்க வேண்டும். அவர் சொன்னபடியே நம்மை ஆயத்தப்படுத்துவார், அவர் சொன்னபடியே நம்மை பரலோக ராஜ்யத்துக்கு அழைத்து கொண்டு போவார், அவர் சொன்னபடியே அவருடைய வலது பரிசுத்திலே நம்மை அமரும்படி செய்வார். அதற்கு நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். எனவே இந்த நாளிலும் இந்த உயிர்த்தெழுந்த நாளிலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், வழி நடத்துவார், அநேக அற்புதங்களை செய்வார். அவர் நம்மோடு வாழ்வதை ஜனங்கள் காணும்படி ஒரு சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கையை நாம் வாழ கிருபை தருவார். எனவே இந்த நாளிலும் என்னோடு இணைந்து ஜெபியுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையிலே செய்தார்வார் ஆக. ஆமென். ஆண்டவரே, இந்த வேளையிலும் இயேசுவின் நாமத்தில் அப்பா நீர் சொன்னபடியே இங்கே இல்லை, நான் சொன்னபடியே உயிர்த்தெழுந்த தேவன் மீண்டும் வரப்போகிறீர். அதுக்கு நாங்கள் ஆயத்தமாவதற்கு கர்த்தருடைய வார்த்தையை அப்பா நாங்கள் உட்கொண்டு அதன்படி நடக்க ஆவியானவர் எங்களை வழி நடத்தட்டும். இந்த நாளில் இந்த நாளிலே அப்பா மிகுந்த ஆசீர்வாதங்களை உம்முடைய ஜனங்களுக்கு தந்தருளும்படியாக நான் ஜெபிக்கிறேன். அதே போல அறியாத ஜனங்களுக்கும் நீர் உம்முடைய இரத்தத்தை சிந்தியிருக்கிறீர். அந்த இரத்தம் அநேகரை அப்பா உம்முடைய அண்டைக்கு அழைத்து வருவதற்கு ரட்சிக்கப்பட்ட நாங்கள் என்ன செய்ய வேண்டுமோ அதை சரியாக செய்ய உம்முடைய ஞானத்தினால் நாங்கள் பெருக, உம்முடைய வார்த்தையிலே நாங்கள் நடக்க எங்களுக்கு பலன் தந்தார்களும். ஆவியானவர் எங்களை நடத்தட்டும் என்று நாங்கள் முழுமையாய் உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். எந்த சூழ்நிலையிலும் இடராதபடி அப்பா, இடரல் உண்டாக்காதபடி தேவனுடைய வார்த்தைக்கு அப்பா பிரயோஜனமுள்ள ஒரு பாத்திரமாய் விளங்க எங்களை எடுத்து பயன்படுத்துவேராக. இந்த நாள் முழுவதும் கர்த்தருடைய கிருபை ஒவ்வொருவோடு நிலைத்திருக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். இந்த ஜெபத்தின் நிமித்தமாய் அப்பா அநேகரை நீர் ஆசீர்வதிப்பேராக. அறுவடை நாட்களிலே நாங்கள் இருக்கிறோம். அறுவடையோ மிகுதி, வேலையாட்களோ குறைவு என்று சொன்னபடி இன்றைக்கு நாங்கள் எல்லாம் அப்பா குறைந்த ஒரு மனநிலைமையில் தான் இருக்கிறோம். ஆனாலும் கர்த்தர் நிறைவுகளை கொடுக்கிறவர். கிறிஸ்துக்குள்ளாக நாங்கள் அப்போ கெட்டப்பட்ட ஒரு சூழ்நிலை, அப்பா நீர் எங்களை உம்முடைய அன்பினாலும் வல்லமையினாலும் ஞானத்தினாலும் பெருக பண்ணி உம்முடைய திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு எங்களை எடுத்து பயன்படுத்தும். இந்த உயிர்த்தெழுந்த நாள் அநேகருக்கு ஒரு சமாதானம், சந்தோஷம், மகிழ்ச்சி உண்டாவதாக, ஒரு எழுப்புதலின் நாளாய் காணப்படுவதாக எடுத்து பயன்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். காட் பிளஸ் யூ.